الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் அடியார்களே ஷவ்வாலுடைய மாதத்திலே வளமையாக இஸ்லாமிய சமூகத்திலே அறியப்பட்டு வந்த ஒரு நோன்புதான் ஆறு நோன்பு என்று சொல்கின்ற அந்த நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் இந்த நோன்பை நோற்க முடியாது இந்த நோன்பு அப்படி ஒன்று கிடையாது இது நபி வழியிலே ஒரு வழிகாட்டுதலாக சொல்லப்படவில்லை இது குறித்து வருகின்ற அந்த செய்தி ஒரு பலவீனமான ஒரு செய்தி அப்படி என்று சொல்லி அண்மை காலங்களில் இந்த நோன்பை பிடிப்பதற்கு ஆதாரம் கிடையாது என்று சில அறிஞர்கள் மறுப்பதை பார்க்கிறோம் அதே நேரத்திலே பல அறிஞர்கள் இது சுன்னத்தான ஒரு நோன்பு என்று சொல்லியிருப்பதையும் பார்க்கிறோம் இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இது சம்பந்தமான சரியான ஒரு புரிதலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை பதிவு செய்யலாம் என நான் விரும்புகிறேன் சஹீஹ் முஸ்லிமிலே ஆறு நோன்பு குறித்த அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸ் எப்படி வருது என்றால் மன் சாம ரமலான யார் ரமலானுடைய மாதத்தை நோற்று அதாவது ரமலானிலே 29 அல்லது 30 நாட்களும் நோன்பை அவர் நோற்று சும்ம பிறகு அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால் ஷவ்வால் மாதத்துடைய அந்த ஆறை பின்தொடர்கிறாரோ யார் அதை நோட்கிறாரோ அந்த ஆறு நாட்கள் நோம்பு நோக்கிறாரோ கான கசியாமி தஹர் அந்த ஒரு வருடம் அவர் நோன்பு பிடித்தவரை போன்று என்று சொல்லி ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது இந்த செய்தியிலே சொல்லப்படுகின்ற செய்தி ஆறு நோன்பை நோட்கின்றவர் அதாவது ரமலானுடைய மாதத்தின் நோன்பை நோற்று பிறகு சவ்வாலுடைய அந்த ஆறு நோன்பை நோட்டால் அந்த ஒரு வருடத்துக்கான அந்த கூலியை அவரால் அடைந்து கொள்ள முடிகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம் இதை எப்படி சாத்தியம் என்று சொல்கின்ற போது சில பல அதுக்கான அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை பொறுத்தளவில் அவனுக்கு அது போன்று 10 மடங்கு கிடைக்கிறது அப்படி நாம் பார்க்குற நேரத்தில் ஒரு நோன்புக்கு அது 10 மடங்குன்னு சொன்னால் 30 நோன்புக்கும் அதை 10 நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை நாங்கள் ஒவ்வொரு நோன்பையும் 10 மடங்கால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே 10 மாதங்கள் அந்த 30 நாளுக்குரிய அஜிரை கூலியை 10 மாதங்களாக கணிக்க முடியும் ஏனைய 2 மாதங்களும் இந்த 6 நோன்பிலே ஒரு நோன்புக்கு 10 மடங்கு என்ற அந்த நன்மையின் அடிப்படையில் 2 மாதங்கள் வருகிறது ஆகவே 10 2 12 மாதங்கள் ஆகவே ஒரு வருடத்துக்குள் நோன்பு நோற்ற அந்த அந்தஸ்தை பெறுகின்ற அளவுக்கு அவருக்கான அந்த நன்மை கிடைக்கிறது என்ற ஒரு செய்தியை அறிஞர்கள் இந்த ஹதீதுக்கு வழக்கமாக சொல்கிறார்கள் இப்பொழுதுள்ள பிரச்சனை என்னவென்றால் இந்த செய்தியே பலகீனமானது அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம் இந்த பலகீனம் என்பதற்கு சொல்லக்கூடிய சான்றுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செய்தி குறித்து இமாம் மாலிக் ரஹிமவுல்லா அதாவது முவத்தா என்ற கிரந்தத்துக்கு சொந்தக்காரர் இமாம் மாலிக் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லுகின்ற கூற்று இன்னி லம் அர அஹதன் மின் அஹல் இல்மி வல் ஃபிக் யஸூமுஹா அதாவது அஹலுல் இல்ம் அதாவது அறிஞர்கள் சட்டக்கலை வல்லுநர்கள் இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்பையும் நோற்றதாக ஒருவர் கூட நோற்றதாக நான் காணவில்லை என்று இமாம் மாலிக் ரஹிமஹு ஏன்னா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாயார் பெரிய ஒரு ஆலிமுல் மதீனா மதீனாவுடைய அறிஞர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஃபக்கீஹ் அதே நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் வலம் யபுலுகுனி தாலிக அன் அஹதி மின சலஃப் தன்னுடைய மோத்தாவிலே அவர் சொல்கிறாங்க அதாவது சலஃபுகளில் முன்னோர்களில் யாரும்
இந்த நோன்பை நோற்ற ஒரு செய்தி கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய இந்த செய்தியை வைத்து தான் அதிகமான அறிஞர்கள் இப்படி ஒரு நோன்பு அறியப்பட்டது கிடையாது, இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லை என்று சொல்வதை பார்க்கலாம். இது ஒரு ரீசன். அதே நேரத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வோடு சேர்ந்து இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த நோன்பு குறித்து பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் அபு யூசுப் அவர்களும் இது குறித்து இந்த ஷவ்வாலுடைய இந்த நோன்பு குறித்து பேசியிருக்கிறார்கள். அதில் அதாவது இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மூன்று அறிஞர்களும் பேசியிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு இந்த ஹதீத் மறுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக அதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாடு, இந்த ஹதீஸ் ஏன் வைஃப்னு சொன்னால், சஈது பினு சஈத் பின் கைஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ராவி, அவர் லைஃபான பலவீனமான ஒருவர், அவர் வந்து இதை அறிவிக்கிறார் என்ற காரணத்தில் இந்த ஹதீஸ் பலவீனம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆறு நோன்பை மறுக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது இது சம்பந்தமாக மறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி சஹையானது தான், இந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதுடைய விளக்கம் என்ன, அபு யூசுப் சொன்னதுடைய விளக்கம் என்ன, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னதுடைய விளக்கம் என்ன என்ற ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு நியாயமான ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு புரிதலுக்காக இந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் இந்த செய்தியை பொறுத்தளவில் இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் தெரியும் குர்ஆனுக்கு அடுத்த ஒரு தரத்திலே வைக்கப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு சஹியான ஒரு கரந்தங்கள் என்ற அடிப்படையில் புகாரி, அதுக்கு அடுத்த முஸ்லீம். ஆகவே சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். ஆகவே இந்த ஹதீதுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இது வந்து அது ஒரு அடிப்படை. அடுத்த பகுதி நாம் எடுத்துக்கொண்டால் இந்த ஹதீதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர் இந்த சஈத் பின் கைஸ் என்பவர் பலவீனமார் சொன்னாலும், அதிலும் கூட பல அறிஞர்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கிறது. ஏன்னா சஈத் பின் கைஸ் இப்போ அவரை பொறுத்தளவிலே அவர் ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்திக்கு ஷவாஹிதுகள் இருந்தால், அவர் சொல்லுகின்ற அந்த செய்திக்கு இன்னும் பல துருக்குகளிலே பல வழிகளிலே அந்த செய்தி சொல்லப்படுமாக இருந்தால் இவருடைய செய்தி துக்பல் அதாவது யுஹ்பல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இங்கே இவர் குறித்தும் கூட அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்து இருக்கிறது. சில அறிஞர்கள் அவரை பலவீனம் என்று சொன்னாலும், பொதுவாக அதாவது ஹதீஸ் கலையில் மிக வல்லுநர்களாக இருக்கக்கூடிய இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு மயீன், இமாம் அபு ஹாத்திம் போன்ற அறிஞர்கள், அதே போல் இமாம் இப்னு அதி போன்றவர்கள் எல்லாம் இவர் சிகத்தானவர் உறுதிமிக்கவர் என்று பறைசாட்டுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த செய்தியை சொல்கிறார். இந்த சஈத் பின் சஈத் பின் கைஸ் வழியாக வரக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இருந்தாலும் இன்னும் பல செய்திகள் பல அறிவிப்புகள் வருகிறது. அதாவது அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்தி, அவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பாளர் சொல்கிற ஒரு செய்தி, அதே போல் சௌபான் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஜாபிர்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாம் வேறு ஷவாயிதுகளாக இருக்கிறது. ஆக இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹுடைய தரத்தில் இருக்கிறது என்பதுதான் அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இது ஒரு அடிப்படை. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பொறுத்தளவில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய சொல்கிற அந்த வார்த்தை, நான் அகலுல் இல்ம்கள் அதாவது அறிஞர் குலாம் சட்ட இமா அதாவது அறிஞர்கள் சட்டக்கலை வல்லுநர்கள் இதை நோற்றதாக நான் காணவில்லை என்று சொல்லுகிற அந்த கூற்றுக்கு முஅத்தா மாலிக் அதாவது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய முஅத்தாவுக்கு ஷரஹெழுதிய ஷுர்ராஹர் ஷரஹெழுதினவர்கள், அதே நேரத்தில் அத்பாவு மாலிக் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ்வை பின்தொடர்ந்தோர் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அப்படி அந்த சொன்ன வார்த்தையை பொறுத்தளவில் அவங்க சொல்கிறாங்க, இன்னன நத்தஃபிகு மஅ மாலிக் ஃபீ ஃபஹ்மி, அவர் விளங்கின அந்த புரிதல் அவரோட புரிதலில் நாங்கள் ஒத்துமைப்படுறோம், அதை நாங்கள் அதில் எல்லோரும் யோகபித்த முடிவில் இருக்கிறோம். அவர் ஃபஹம் ஓகே, அவர் அப்படி ஒரு எடுத்திருக்கிறார். ஆனால் வபலகனல் ஹதீஸ் வஅமில்னா பிஹி வலம் நுகாலிஃப்,
நாங்கள் எங்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு ஹதீஸ் இந்த ஷவ்வாலுடைய இந்த ஆறு நோம்பு சம்பந்தமான ஹதீஸ் எங்களுக்கு. யார் சொல்கிறாங்க? மோத்தாவுக்கு ஷரஹலினவங்களும் இமாம் மாலிக் ரஹிமுல்லாவை பின்பற்றினவர்களும் சொல்கிறாங்க. இமாம் மாலிக்கிற புரிதல் ஓகே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருக்கிறது, நாங்கள் அதை அமுல்படுத்துகிறோம், நாங்கள் மாற்றம் செய்ய மாட்டோம். வமாலிகுன் லம் யப்லுகு அல் ஹதீஸ், இமாம் மாலிக் ரஹிமுல்லாவை பொறுத்தளவில் அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கல. வலவ் பலகஹு லஅமில பிஹி, அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைச்சிருந்தால் அவர் அதை நடைமுறைப்படுத்தியிருப்பார் என்ற ஒரு செய்தியை அங்கே அவருடைய, அதாவது இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய ஷுர்ராகல், அதாவது மொத்த மாலிக்களி சர விரிவுரைகளினவர்களும் அவருடைய அத்துபாகளும் சொன்ன அந்த கருத்தை மக்கானத்து சஹீஹையின் வத் திஃபா அண்ட் சஹீ முஸ்லீம் என்ற அந்த நூலிலே இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அப்போ இதிலேருந்து நம்ம விளங்குறோம் என்னென்னா, இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுக்கு ஹதீஸ் கிடைக்கவில்லை என்பது தான் அவருடைய அத்துபாக்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதை வைத்து தான் இமாம் மாலிக் ரஹிமுல்லானே செய்கிறாங்க, நான் யாரையும் மகளிர் இலிம்களில் நோம்பு நோட்டுறதை காணலன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கல என்பது தான். ரைட். அடுத்த ரெண்டாவது பகுதி நாங்கள் சொல்லுவோம், அந்த நம்ம ஹசனுல் பஸ்ர ரஹிமுல்லா அபு யூசுப் போன்றவருடைய கருத்து, இதையும் நிறைய பேர் ஆதாரத்துக்கு வைக்கிறாங்க. இமாம் ஹசனுல் பஸ்ர ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன கருத்து என்னென்றால், அவர் சொல்ற வல்லாஹி அல்லாஹ் மீதானே, லக்கத் ரழியல்லாஹு பிஸ்யாமி ஹாத ஷஹர் மின சனத்தி குல்லிஹா, அதாவது இந்த வருடத்தில் ஒரு வருடம் என்று எடுத்துக்கொண்டு அந்த வருடம் பூராகவும் ஃபர்தான நோன்பு என்று சொல்வதாக இருந்தால் இந்த ரமதானுடைய நோன்பு மட்டும்தான், அதைத்தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான். ஆகவே அப்படி ஒரு கருத்தை சொல்லி அவர் என்ன செய்கிறார், இந்த ஆறு நோன்பு என்ற விஷயத்தில் அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார். ஆறு நோன்பு என்பது ஃபர்து கிடையாது, அதாவது ரமதானுடைய மாதத்துடைய அந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய அந்த தரஜா அந்த கூலிகளெல்லாம் இதற்கு இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இல்லை என்று சொல்ல வருகின்ற பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பொறுத்தளவில் அவர் ஹதீதை மறுக்கவில்லை, அவர் அந்த ஹதீதை மறுக்கவும் இல்லை, அதை கொண்டு அமல் செய்வதை அவர் மறுக்கவும் இல்லை. அவருடைய அந்த அந்த வார்த்தையுடைய நாட்டம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் இந்த உலக, அதாவது இந்த இந்த ஒரு வருடத்தில் ரமலானுடைய நோன்பை மாத்திரம்தான் ஃபர்து என்று ஆக்கியிருக்கிறான் என்ற கருத்தை சொல்ல தான் அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணினார். அதை வைத்து கொண்டு ஷவ்வாலுடைய நோன்பு இல்லை என்று அவர் வாதிடவில்லை, அவர் அப்படி சொல்லவும் இல்லை. அப்போ இதில் ஒரு மறைமுகமான ஒரு விளக்கம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த ஷவ்வாலுடைய மாதத்துக்குரிய அந்த சிறப்பை, அதாவது காலம்பூராக நோன்பு பிடித்த அந்த நன்மை என்ற ஒரு சிறப்பு இருக்குதான், அப்போ ரமலானுடைய நோன்புக்கு இல்லாத ஒரு சிறப்பு போன்ற மாதிரியும் அதை ஒரு ஃபர்தாக்கிடுவாங்களோ, இது ரமலானை விட ஒரு ஃபர்தான நோன்பு போன்று மக்களிடத்திலே காணப்படும் என்ற ஒரு காரணத்தை வைத்துத்தான் இமாம் ஹசன் பஸ்ர ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொன்னாங்களே தவிர, இதை மறுப்பதற்காக, ஷவ்வாலுடைய நோன்பை மறுப்பதற்கோ அதை அமல்படுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் அதை சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தையும் அறிஞர்கள் அதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் அபு யூசுப் அவர்களும் கூட, அவர்களும் பயந்த ஒரு விஷயம், ரமலானுடைய மாதத்துக்குரிய சிறப்பு போன்று இந்த ஆறு நோன்பையும் ஷவ்வாலுடைய ஆறு நோன்பையும் அதோடு இணைத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் காரணமாகத்தான் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த ஆறு நோன்பு குறித்த அந்த கருத்தை அவர்கள் முன்வைக்கிற பொழுது அவர் வெறுத்த ஒரு விஷயம், ரமலானோடு இதை ஜாயின் பண்ணுறது என, இப்போ மன் சாம ரமலான சும்மா அத்பாஹு சித்தமின் ஷவ்வான்னு வருது, ரமலான் நோம்பி நோம்பை நோற்று தொடர்ந்து ஆறு நோம்பு பிடிப்பது என்று வர்ற பொழுது அங்கே ரமலானோடு இணைத்து இது சொல்லப்படுவது கொண்டு இருக்கிறது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் சொன்னார்களே தவிர, ஆனால் அவருடைய அபிப்பிராயம் வக்கான யரா சௌமஹா முத்தஃபர்ரிகத்தன் ஹிலால ஷஹர் அஃப்லர், அவருடைய ஒரு அபிப்பிராயம் இருந்தது, அந்த ஷவ்வால் மாதத்திலே தொடர்ந்து பிடிக்காமல் அந்த மாதத்துக்குள்ளே பிரித்து பிரித்து பிடிப்பதை அவருக்கு ஒரு விருப்பமான ஒன்று அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆகவே இமாம் அபு யூசுஃபாக இருக்கட்டும், இமாம் ஹசன் பஸ்ர ரஹிமஹுல்லாஹ் இருக்கட்டும், அவர்கள் ஒரேடியாக அந்த நோன்பை மறுக்கவில்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூட அவர்களுக்கு ஹதீஸ் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால்தான் அந்த செய்தியை அப்படி சொன்னார்களே தவிர, அது அல்லாமல் அவர்களும் கூட இந்த செய்தியை அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அமல்படுத்தியிருப்பார்கள் என்று அவருடைய அத்பாக்கள் சொல்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது.
அடுத்தது அஹ்லுல் இல்ம்களை பொறுத்தவரை, அதாவது அறிஞர் குலாம், அறிஞர்களை உலமாக்களை ஐமாக்களை பொறுத்தளவிலே அன்று தொட்டு இன்று வரைக்கும் இதிலே முத்தகத்தீமீன்கள் முத்த அஹரிங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது முந்திய காலத்து அறிஞர்கள் பிந்திய காலத்து அறிஞர்கள் என்று பட்டியல் போட்டால் கூட அவர்கள் ரெண்டு சாரார் ரெண்டு தர பட்டியலிலும் இருக்கக்கூடிய சாரார்களே பெரும் பெரும் அறிஞர்கள் இதை சஹீஹ் என்று காண்கிறார்கள். எல்லாரும் இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார்கள். எங்களுக்கு முத்தகத்திமீன்கள் முந்தியவர்கள் எடுத்துக்கூட இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூலே அதை அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. இமாம் திருமிதி, இமாம் இப்னு ஹுசைமா, இமாம் இப்னு ஹிப்பான், பைஹக்கை போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். இவர்கள் முத்தகத்திமீன்கள். முத்த அஹிரிங்கள் எடுத்துக்கொண்டால் இமாம் இப்னுல் முலக்கீன், இப்னுல் கையீம் ஜோசியா, அதே போன இமாம் இப்னு ஹஜர், இன்னும் பலர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த சஹீஹ்னு சொல்கிறாங்க. ஆகவே ஷவ்வாலுடைய நோன்பு குறித்து ஆங்காங்கே சில கருத்துக்களும் வாதங்களும் முன்வைக்கப்பட்டாலும் அதற்கு நிகரான வாதங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான அழகான பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது ஷவ்வாலுடைய நோன்பு என்பது ஒரு சுன்னாவில் ஒரு விஷயம் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரேடிக்கு நாம் அதை தட்டி கழிக்க முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு நாம் வர முடிகிறது. அதே நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மவுல்லாவுடைய நிலைப்பாட்டை இமாம் அதாவது காதி இயாத் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மின்பாபி சத்து தராய், அவர் பார்க்குற ஒரு 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 இதை தடுப்பதற்காக வேண்டும், அதாவது ஒரு தவறான ஒரு புரிதல் வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு அணையாக தான் இமாம் மாலிக் ரஹ்மவுல்லா இதை சொல்லியிருப்பாங்க என்ற ஒரு கருத்தை காதி இயாத் சொல்கிறாங்க. ஏனென்னு சொன்னால் பொதுவாக வந்து அவருடைய அதாவது காதியால் ரஹிமுல்லா சொல்கிற பொழுது இல்லை அல்ல மாலிகன் இன்னமா கரிஹ சௌமஹா, அதாவது மாலிக் இமாம் அவர்கள் அந்த நோன்பை பிடிக்கிறதை ஏன் அவங்க ஆறு நோன்பு பிடிக்கிறதை அவங்க அதை வெறுத்ததற்கான காரணம் ஐயாத்தகித மைய சூமுஹு அன்னஹு ஃபர்த், அதாவது இந்த ஆறு நோன்பை நோக்கிறவர்கள் ஃபர்தண்டு எண்ணிக்கொண்டு பிடிப்பாங்கள் இல்லையா, அப்படி என்ற அந்த யாத்திகா தவறான ஒரு எண்ணம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அதை வெறுத்தாங்க என்று சொல்லி காதி இயாத் ரஹ்மத்துல்ல விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது சத்துதராய் ஃபர்து என்பது ரமதானுடைய நோன்பு தான், அதே போன்ற ஒன்று இந்த ஆறு நோன்பு கிடையாது என்று அந்த அதுக்கான ஒரு அணையை போடுவதற்கு தான் இமாம் அவர்கள் அதை வெறுத்தாங்க. ஆறு நோன்பு பிடிக்கக்கூடாது, தொடர்ந்து ரமதானை தொடர்ந்து இந்த ஆறு நோன்பு என்ற ஒரு செய்தி அப்படி இல்லை என்ற ஒரு வாதத்துக்கு வருவதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை காதியாக சொல்கிறாங்க. இது ஒரு மேலதிகமான விளக்கம் தான். ஆனால் அவருடைய அத்துபாக்கள் மாத்தா மாலிக் ஷரஹலினவங்க சொல்கிற ஒரு கருத்து ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்குறோம். இமாம் மாலிக் அந்த ஹதீஸ் கிடைக்கல, கிடைச்சிதான் ராமல் செய்திருப்பார். ஹே, ஆகவே இந்த ஷவ்வாலுடைய நோன்பை பொறுத்தளவிலே உண்மையிலே நாங்கள் அந்த ஆறு நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அது ஒரு வருஷத்துடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற அந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோக்கவும் முடியும். அப்படி இல்லை என்றால் அந்த மாதத்துக்கு உள்ளேயே நாங்கள் அந்த ஆறு நோன்பை பிரித்து பிரித்து நோற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இந்த ரமலானை சம்பூர்ணமாக பிடித்தார்களோ அவர்களுக்கு இந்த ஷவ்வாலுடைய இந்த ஆறு நோன்பை பிடிக்கின்ற பொழுது அவருக்கு இவ்வாறான அந்த ஒரு வருடம் நோன் பிடித்தத்துடைய அந்த அஜிரை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதன் ஊடாக எங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நாம் அதை அந்த அஜிரை நாடி நாங்கள் அந்த நோன்பை நோக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த நன்மை எங்களுக்கு நசீபாக்குவான். ஆகவே நாங்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே எங்களால் முடியுமானவர்கள் நாங்கள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த நோன்பை நோற்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வஆஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.